ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நலமா? மோஸ்ட்லி நம்ம வீட்டில் ஆமை வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ரிப்ளை வரும்னா, என்னப்பா கேட்குற, ஆமை வந்து வீடு வழங்குமா, ஆமை பேட் லக் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஆமை பேட் லக்கா? உண்மையிலேயே ஆமை புகுந்த வீடு விளங்காமல் போயிருமா? அந்த எல்லா குவஷனுக்கும் இந்த வீடியோவில் ஆன்சரை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்கிறதுக்கான முதல் காரணம் என்னென்னா, ஆமைங்கிறது மெதுவாக நகரக்கூடிய ஒரு உயிரினம். அந்த ஆமையே வீட்டுக்குள்ளே வர்றது தெரியாமல் நம்ம அவ்வளோ கவனமாக இருந்தோன்னா எதிரிங்க கூட ஈஸியாக வந்துடுவாங்க. சொல்கிறது புரியுதா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் கேளுங்க. ஆமைங்கிறது ரொம்பவே மெதுவாக நகரும். வீட்டுக்குள்ளே வரும்போது மெதுவாக பொறுமையாக தான் வரும். அது வரதே தெரியாமல் அப்படி மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஆமையே நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது எதிரிங்க கூட அசால்ட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆயிடுவாங்க. அதுதான் இதோடைய ஆழமான பொருள். ஆமை புகுந்த வீடு விளங்காது, உருப்பிடுமா அப்படின்னு சொல்கிறதுக்கான ரெண்டாவது ரீசன் என்னென்னா, பொறாமை, முயலாமை, இயலாமை, பற்றில்லாமை, கல்லாமை, இந்த மாதிரி நிறையா நெகட்டிவிட்டிஸ் கொண்ட ஆமை தான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளேயும் வரக்கூடாது. மற்றபடி நேரான வழி எப்பயுமே தவறான பாதைக்கு எடுத்து செல்லாது. இப்போ ஏன் இது சொல்கிறேன்னா, சரி அதை விடுங்க. இந்த மாதிரி ஆமை வீட்டில் வளர்க்கலாம். மற்றபடி சைனாலலாம் ஆமைங்கிறது ஒரு மார்வல் ஹீரோ அளவுக்கு பில்டப் ஏற்றி வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கிரேஸியாக தான் இருக்கும், இருந்தாலும் கேளுங்க. நிறைய வெப்சைட்ஸில் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அதையே கடலில் வாழ்கிற ஆமைகள்லாம் நிலத்துக்கு வந்து முட்டை வச்சுட்டு மறுபடியும் அது மேலே மண்ணை தள்ளிட்டு மறுபடியும் கடலுக்கு ரிட்டர்ன் போயிடுவாங்க. அப்படி போகும்போது, கடலுக்குள்ளே போகும்போது அதுகிட்டேருந்து அதோட மனசுலேருந்து எழும்புற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் அந்த எனர்ஜி, அது அதோடய குட்டிங்க, அதோடய முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் போகும்போது அப்படியே ஹீட்டாக போய் அப்படியே அடவிக்குதான். அதோட மனசு வச்சு அப்படியே அதை அடவிக்குதான் கோழி. அது கோழிலாம் உட்காந்தா தான் அடைவிக்குமா? ஆமாலாம் மனசு வச்சே அடைவிக்கும்னு அப்படியே சொல்கிறாங்க. அது அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே ஆமை வச்சோன்னா அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே போய் நமக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் பார்த்தீங்களா, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூச்சு இழுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கிறதுக்கு. ஏன்னா ஆக்சிஜன் அதிகமாக இழுத்தோன்னா நம்மளோட ஆயுள் குறையும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல, பேச்சை நிறுத்து மூச்சை கவனி, சரியாக தெரில, அப்வியஸாக எனக்கு தெரில, அந்த மாதிரி தான். நம்ம வந்து அதிகமாக ஆக்சிஜன் எடுக்கும்போது நம்மளோட ஆயில் குறையும். அதிகமாக பேசணுன்னா அதிக ஆக்சிஜன் எடுப்போம். அதிக ஆக்சிஜன் எடுத்தோன்னா ஆயில் குறைய வாய்ப்பு இருக்குது, நம்மளோட ஆயுள் விரயம் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம ஆமை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 60 செகண்டுக்கு 2 தடவை, மேக்ஸிமம் 2 தடவை, 1 தடவை தான் மூச்சை எடுப்பாங்க. இதே நம்ம எவ்வளோ தடவை எடுப்போம்னா மேக்ஸிமம் 21 to 30 times வந்து மூச்சை ஆக்சிஜன் எடுப்போம். அதனால் இன்றைக்கி சண்டே, நாளையிலேருந்து ஒரு நியூ வீக் ஆரம்பிக்குது, ஒரு புது வாரம் ஆரம்பிக்குது. ஸோ நாளையிலேருந்து ஆமை மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு பொறுமை நிதானத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் கையாண்டு உங்களோட லட்சியத்தில் வெற்றி பெறுங்க. நான் ஏன் எப்படிலாம் பேசுகிறேன்? சரி, வேற ஏதாவது விஷயத்தை பற்றி பேசணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய், பீஸ் அவுட்.